Hi friends, welcome to Punida's Pitch. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 40% reservation for women அப்படினு பார்க்க போறோம். இதல ஃபர்ஸ்ட் முன்னலாம் எப்படி இருந்ததுனா 30% இருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 100% வந்து இருக்கும். அதல வந்து 40% womanக்குன்னு சொல்லிட்டாங்க. Women's மட்டும் அந்த 40% வந்து ஆக்குபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. அந்த 60% பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து இது பண்ணலாம், அதை உமன்ஸும் இது பண்ணலாம், ஜென்ஸும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸும் இதில் வரதுனால ஜென்ஸுக்கு வந்து வேலை வந்து அவ்வளோ கிடையாது, கிடைக்க சான்ஸ் இல்லை, அதனால் கம்மியாகிடுச்சு. இதை பற்றி வந்து நேற்று நியூஸ்லலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றி ஏதோ பேசியிருக்கிறாங்க. என்ன முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம வீடியோலேயும் வந்து வரும், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு படிக்கணுமா வேண்டாமா, என் ஃப்ரெண்டு வந்து படிக்க நிறுத்திட்டான், என்னால் இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஜெயிக்கிற வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் பார்த்துக்கிற வேலையை பார்த்துக்கும், கண்டிப்பாக அது வந்து சொல்லும், நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி வந்து கன்ஃபார்மாக சொல்லி இதுதான் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரூப் 2ல வந்து என்ன போர்ஷன் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா, இல்லை குரூப் 4ல மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. எது நடந்தாலுமே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியோ ஒரு பாலிட்டியோ ஒரு எக்கனாமிக்கோ அந்த மாதிரி இருக்கிற சிலபஸ்லாம் சயின்ஸோ எதுவும் வந்து மாற்ற மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா கடமையை செய் பலனை வந்து எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அரசு வேலை வந்து தயாராக தான் இருக்கும். நம்ம கடவுள் வந்து எழுதி வச்சுருந்தா இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து யாரும் வந்து எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க. அதான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியம் முடியும் வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய தடங்கள் வரும், அதை பார்த்து படிக்காமலாம் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை பார்த்தீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம அதை பின்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார். என்ன கதை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு தவளையை பற்றி. இந்த மூணு தவளை என்ன பண்ணுமா, ஒரு மலைக்கு வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஏறலான்னு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே வந்து பாம்பு இருக்குது, காக்கா இருக்குது, கழுகுலாம் இருக்குது, உங்களை வந்து கொத்திடும், உங்களை வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மூணு தவளையும் வந்து ஏறிட்டே இருக்கும். ரெண்டு தவளை பயத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா செத்துடும். இதில் ஒரு தவளை மட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா உச்சிக்கு போய் ஏறிடும். உச்சிக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா அது உச்சிக்கு போன தவளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வந்து கேட்காது. காது கேட்காததுனால அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உச்சிக்கு போயிடும். அதுபோல் நம்மளும் வந்து காது கேட்காத போல் சில விஷயங்களை வந்து இருந்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போகணும். ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா நம்ம வண்டியை வந்து ஸ்டாப்பாக பண்ணிடுறோம், ஏறி இறங்கிடும், இல்லை ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா போயிடுறோம். அதுபோல் இது ஒரு ஸ்பீட் பிரேக்காக எடுத்துகிட்டு ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கோல் வந்து நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எப்போ வந்து இந்த சீட்டில் வந்து இவங்க உக்காருவாங்க அந்த சேரில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேர் தான் வந்து வெற்றி இடமாக வந்து இருக்கும். இந்த வரலாற்றில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோத்தவனுக்கும் வந்து வரலாற்றில் வந்து இடம் இருக்கும், ஜெயித்தவனுக்கும் பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து இடம் இருக்கும். ஆனால் சுற்றிலிருந்து வேடிக்கை பார்க்குற யாருக்குமே வந்து என்ன இருக்காது அப்படின்னா இடம் வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி மீசையை முறுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இலக்கை எண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நல்ல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் 30 ஆகிட்டு கூட போவாங்க. ஆனால் வந்து இதில் உமன்ஸ்க்கு கொடுத்துருக்குறது வந்து சரியா தவறா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ ஆம்பளைங்க வந்து கட்டாயமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து அவசியம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆம்பளைங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை இப்போ எழுதுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் வந்து எழுதுகிற மாதிரி தெரியல, ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ எழுதுகிறாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேர் எழுதுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஆகிட்டும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து சரியா தப்பாக அவங்க 40% கொடுத்ததெல்லாம் நான் விவாதிக்க வரல. இது என்ன இருந்தாலும் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட வேலை என்ன, படிக்கிறது, அந்த படிக்கிற வேலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நம்ம விடவே கூடாது.
எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும், நம்மளோட வேலை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வெற்றியை வந்து அடைஞ்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.